الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله وصحبه حزب الله اما بعد கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வதற்குண்டான நல்லதொரு வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இந்த உலகத்திலே மிகச்சிறந்த முறையில் மக்களை பண்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த உலமாக்களாக, எந்தவிதமான உலக ஆதாயங்களையும் எதிர்பார்க்காமல் நாளை மறுமையின் சிந்தனையோடு அல்லாஹுவின் திருப்தியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓதக்கூடிய மாணவர்கள் ஓதுவதற்கும் இந்த உலகத்திலே சமூக சேவை ஆற்றுவதற்கும் அல்லாஹ் அவர்களுக்கு வாய்ப்பு தருவதோடு அவர்களுடைய அந்த சேவைகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்லதொரு சூழலை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்கி தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, உறவுகளும் உரிமைகளும் என்ற தலைப்பிலே நாம் யார் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நம்முடைய செயல்பாடுகளில் பெரும்பான்மையான செயல்பாடுகள் யாருக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹ் படைத்தாலும், யாருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹ் படைத்தாலும், அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் நம்முடைய உறவு முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் இருக்க, கோடான கோடி படைப்புகள் இருக்க, பெரும் பெரும் படைப்புகள் இருக்க, ஆச்சரியப்படத்தகுந்த படைப்புகள் இருக்க, சக்தி மிகுந்த படைப்புகள் இருக்க, நுட்பமான படைப்புகள் இருக்க, அல்லாஹ் இந்த மனிதனை சங்கையான படைப்பாக படைத்திருக்கிறார், அழகான படைப்பாக படைத்திருக்கிறார். சூரியனை எடுத்துக்கொண்டால் லட்சக்கணக்கான பூமிகளை அதில் போட்டு நிரப்பலாம், அவ்வளவு பிரம்மாண்டமானது. இந்த உலகத்திலே அந்த சூரியன் ஒரு நாளைக்கு உதிக்கவில்லை என்று சொன்னால் உலகம் ஸ்தம்பித்து போய்விடும். உலகத்தின் இந்த பூமியின் சுழற்சிக்கு காரணமான அந்த சூரியனை அல்லாஹ் சிறந்த படைப்பாக சொல்லவில்லை, கண்ணியமான படைப்பாக சொல்லவில்லை, அழகிய படைப்பாக சொல்லவில்லை. மாறாக மனிதனைத்தான் சொல்லுகிறான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், மனிதனை நான் சங்கைப்படுத்தினேன். லக்கது கலக்கனல் இன்சான பி அஹ்சனி தக்வீம், மனிதனை அழகிய படைப்பாக நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அப்ப உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் என்றைக்கும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு தன் வணக்க வழிபாடுகளை செலுத்திக் கொண்டிருக்க, சில சமயங்களில் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய, சில சமயங்களில் அல்லாஹுவை மறுக்கக்கூடிய, சில சமயங்களில் அல்லாஹுவை மறக்கக்கூடிய, பெரும்பான்மையான சமயங்களில் அல்லாஹுவை எதிர்த்து போர் செய்யக்கூடிய இந்த மனிதனை அல்லாஹ் சிறந்த படைப்பாக சொன்னதன் காரணம் என்ன? இந்த மனிதனுக்கு சிந்திக்கும் ஆற்றலை தந்திருக்கிறான். அந்த சிந்தனையின் மூலமாக, அந்த சிந்திக்கும் ஆற்றலின் மூலமாக அவன் அல்லாஹ் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தனக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கும் தனக்கும் உண்டான உறவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உறவுகளை தெரிந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான பொறுப்புகள் என்னென்ன என்பதை உணர்ந்து இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய அந்த வணக்க வழிபாடுகளில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அவன் வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், அவன் சங்கையான படைப்பாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் யார் நாம் என்றைக்காவது சிந்தித்து பார்த்து இருக்கிறோமா? ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாலும் ஏராளமான பொருள்கள் இருக்கிறது. அல்லாஹ் என்ற இந்த வார்த்தைக்கு பின்னால் நிறைய பொருள்களை நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் என்ற இந்த பெயர் சொல் அலிஹ என்ற ஒரு ஒரு வார்த்தையிலிருந்து பிரிந்து வந்தது. அலிஹ என்று சொன்னால் என்ன? திகைக்க செய்யக்கூடியவன். அவனை சிந்தித்தால் நாம் திகைத்து போய்விடுவோம். காரணம், அவனுடைய ஆற்றல் அவ்வளவு பெரியது. அழிக அழிக என்று சொன்னால் திகைக்க செய்யக்கூடியவன். அவனை நாம் சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய பூமி, நம்முடைய அந்த மூளை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு போய்விடும். ஆச்சரியப்படக்கூடிய அளவு அல்லாஹ்வுடைய ஆற்றல் இந்த உலகத்தில் மிகைத்திருப்பதால் அவனுக்கு அல்லாஹ் என்று பெயர் வந்தது என்று நமக்கு நம்முடைய இமாம் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். அவனுடைய படைப்புகளை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும்.
அவனுடைய படைப்புகளை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் எப்படி படைக்கப்பட்டோம் என்பதை நாம் யோசிக்காமல் இருக்கிறோம். நாம் பெருமை அடிப்பதற்கு நம்மிடத்திலே என்ன தகுதி இருக்கிறது என்பதை நாம் ஒரு கணம் கூட சிந்திக்காமல் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் யார், நம்முடைய படைப்பு எதன் மூலம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை மண்ணிலிருந்து படைத்தான். மண் என்பது கீழே கிடக்கக்கூடிய ஒன்று. கீழே கிடக்கக்கூடிய அந்த மண்ணிலிருந்து தான் மனிதனை படைத்தான். மனிதா, பணிவோடு நீ வாழ கற்றுக்கொள் என்பதை அல்லாஹ் இந்த வார்த்தையின் மூலமாக சொல்லித் தருகிறான். இந்த வார்த்தையின் மூலமாக சொல்லித் தருகிறான். அடுத்து அல்லாஹ் வார்த்தையை சொல்லுவான், என்ன, உங்களை மண்ணிலிருந்து படைத்தேன், மண்ணிலிருந்து நேரடியாக நான் ஆதமை மட்டும்தான் படைத்தேன், மற்ற மனிதர்களை மண்ணை மூலப்பொருளாக வைத்து அதை ஆதமடைகி சலாத்து வஸ்லாம் அவர்களை படைத்து அவர்களுக்குள் மண்ணின் தன்மையான உயிர் என்ற ஒரு ஊட்டத்தை நான் மணியாக கொடுத்தேன். மணி என்று சொன்னால் விந்து அணு என்று பொருள். நுத்ஃபா என்று அரபியிலே சொல்லுவார்கள், விந்தணு என்று சொல்லுவார்கள் தமிழிலே. அப்ப ஆடையில் பட்டுவிட்டால் அசூசையாக நினைக்கக்கூடிய, அது வெளியாகிவிட்டால் குளிப்பு கடமையாக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு திரவத்திலிருந்து இந்த மனிதனை நான் படைத்தேன். அந்த திரவம் எங்கிருந்து புறப்பட்டது? ஆணின் முதுகதண்டிலிருந்து புறப்பட்டது. எதன் வழியாக செல்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த மனிதன் உருமாறியதற்கு பின்னால், மனிதனாக உருவெடுத்ததற்கு பின்னால் எதன் வழியாக வருகிறான் என்பதும் உங்களுக்கு தெரியும். இதைத்தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். மனிதா, பெருமை அடிக்கிறாயே, உன்னுடைய பாதைகளை நீ சற்று யோசித்து பார். எங்கிருந்து புறப்பட்டாய், எங்கிருந்து வந்தாய், எங்கிருந்து புறப்பட்டாய், எங்கிருந்து வந்தாய், அந்த இரண்டு இடங்களும் அசுத்தங்கள் வெளியாகக்கூடிய இடம் தானே. அந்த அசுத்தம் வெளியாகக்கூடிய இடத்திலிருந்து வந்த உனக்கு இவ்வளவு பெருமைக்குண்டான காரணம் ஒன்று தகுதி இல்லையே என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், அலி அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றலை இந்த இடத்தில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கீழே கிடக்கக்கூடிய மண்ணு மாறித்தான் இருக்குது, அதற்கு அடுத்து அசுத்தமான ஒரு பொருளாக, அசூசையான ஒரு பொருளாக நாம் பார்க்கிறோம். அந்த அந்த பொருளுக்கு உள்ளாக அணுக்களை ஆயிரம் ஆயிரமாக பிரித்தால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருள், ஒரு சின்ன ஒரு உயிர் அணு, அதை எடுத்து அல்லாஹ் கருவறையில் பாதுகாத்து, கருவறையில் மூன்றடுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதற்கு பின்னால் அதற்கு என்ன செய்கிறார், சற்று வளர்ச்சியை கொடுக்கிறான், அதற்கு தோலை கொடுக்கிறான், அதற்கு சதைகளை போர்த்துகிறான், எலும்புகளை கொடுக்கிறான், நுரையீரலை தருகிறான், இதயத்தை தருகிறான், உடல் உறுப்புகளை தருகிறான். எல்லாவற்றையும் தந்து அவன் இந்த மனிதனை அழகான படைப்பாக வெளியே கிளப்புகிறான். அவன் மனிதனாக வருவதற்கு முன்னால் அவனுடைய இருப்பை நாம் சற்று யோசித்து பார்த்தால் இருப்பே இல்லாததை போல் இருக்கும். அதிலிருந்து ஒரு மிகச்சிறந்த இருப்பை வெளியாக்குகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வின் ஆற்றல் எப்படி யோசித்து பாருங்கள். உலகத்திலே நமக்கெல்லாம் தெரியும், கருவறையிலே மரணிக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகள், அல்லாஹ் அக்பர் கபீரா, அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை தருவான், அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகளின் ஷஃபாத்தை தந்தல் புரிவானாக என்று நாம் துவா செய்கிறோம். சில குழந்தைகள் கருவறையிலே மரணித்து விடுகிறது. வெளியாகக்கூடிய விந்து அணுக்களில் கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் உயிர் வரக்கூடிய ஆற்றலை தரவில்லை, ஒரே ஒரு உயிருக்குத்தான் அந்த ஆற்றலை தருகிறான் என்று சொன்னால் மற்ற எத்தனையோ விஷயங்களை, எத்தனையோ உயிர் அணுக்களை அல்லாஹ் உயிர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஒன்ன மட்டும் தனியா பிரிச்செடுத்து அழகா பாதுகாத்து மனிதனாக மாற்றி நம்மை வெளியிலே வர வச்சு அதற்கு பின்னால் அறிவை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, சிந்திக்கும் திறனை கொடுத்து ஒரு அழகிய படைப்பாக நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். யோசித்து பாருங்கள், எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். மனிதன் பிறந்ததற்கு பின்னால் ஒன்றும் அறியாமல் பிறக்கிறான். பிறந்ததற்கு பின்னால் இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் தன் தாயின் மார்பகத்தில் பால் குடிப்பது எப்படி என்று கூட தெரியாத நிலையில்தான் அவன் பிறக்கிறான். அவன் பிறந்ததற்கு பின்னால் அவன் அழுகின்ற பொழுது, அவனை அள்ளி அணைத்து தன் மார்போடு சேர்க்கின்ற பொழுதுதான் இங்குதான் பால் வரும், இங்குதான் நம் வயிற்று பசிக்குண்டான உணவு என்பதை உணர்ந்து அவன் பால் குடிக்கிறான். அதற்கு பின்னால் அவன் சிறுநீர் கழித்து விட்டாலோ சொல்ல தெரியவில்லை, அவன் மலம் கழித்து விட்டாலும் சுத்தம் பண்ண தெரியல, அவனுக்கு சாப்பிட தெரியல, அவனுக்கு ஆடை அணிவிக்க தெரியல, எதுவுமே தெரியாமல் இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலக்கல் எல்லாவற்றையும் அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அவன் வழிதவறி போகாமல் இருப்பதற்காக நபிமார்களை கொடுத்தான்,
நபிமார்கள் போனதற்கு பின்னால் வழிதவறி போய்விடுவானோ? பயப்பட தேவையில்லை. வேதங்களை தந்தான், வேதங்களை படிக்க முடியாமல் அவன் படிப்பறிவில்லாதவன் போய்விடுவானோ? பயப்பட தேவையில்லை. அறிஞர்களை கொடுத்தான். இப்படி தொடர்ந்து அவனை பண்படுத்துவதற்காக, அவனை பக்குவப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வோடு அவனை சேர்த்து வைப்பதற்காக அவனை எல்லா விதத்திலேயும் கண்காணித்து கண்காணித்து சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு நபிமார்களை, வலிமார்களை, சஹாபாக்களை, வேதங்களை, நல்ல உபதேசங்களை, ஆலிம் பெருமக்களை, வீட்டில் மூத்த சாலிகா முன்னோர்களை என்று வயதானவர்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்து ஒரு மனிதனை பண்படுத்துகிறார். இப்படியெல்லாம் செய்கின்ற அல்லாஹ்விற்கு நாம் என்றைக்காவது நன்றி செலுத்தி இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள், என்றைக்காவது நன்றி செலுத்தி இருக்கிறோமா? நமக்கு அல்லாஹ் தந்தவைகள் என்னென்ன என்னென்ன? அல்லாஹ் அக்பர் கபீரா. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸில் நமக்கு சொல்லித் தருவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், பனி இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் உடலில் நோய்வட்டு கெடுத்து படுத்து கிடக்கிறார். நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கக்கூடிய மனிதரின் நோய் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பிடிப்பதற்கு நல்ல கரங்கள் இல்லை, நடப்பதற்கு நல்ல கால்கள் இல்லை, பேசுவதற்குண்டான வாயோ கோணலாக போய்விட்டது, அவருடைய நாவுகளோ கொன்னலாக போய்விட்டது, அவர் பார்ப்பதற்கு கூட சில சமயங்களில் தெளிவான பார்வை கிடைக்கவில்லை, மொத்தத்தில் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மனித தன்மையோடு இருக்கிறார், ஆனால் மனித உறுப்புகளில் பெரும்பகுதி பெரும்பகுதி சேதாரம் அடைந்திருக்கிறது. அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார். எழ முடியாது, நடக்க முடியாது, பிடிக்க முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது, தெளிவாக நல்லதை தெளிவாக கேட்க முடியாது. இப்படி பல்வேறு குறைகளோடு ஒரு மனிதர் படுத்திருக்கிறார். அந்த வழியாக ஒரு நபி வந்தாராம். அந்த வழியாக ஒரு நபி வருகிறார். இந்த மனிதர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரே, இந்த மனிதர் ஏதோ முணங்கக்கூடிய சப்தம் கேட்கிறது, ஏதோ முணங்குற மாதிரி ஒரு சப்தம் கேட்குது, என்ன இவர் பேசுறாரு அப்படின்னு இந்த நபி அவருடைய வாய்க்கு அருகிலே தன் காதை வைத்து கேட்கின்ற பொழுது அவர் சொன்னாராம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இந்த வார்த்தையை சொன்னதற்கு பின்னால் நபிக்கு பெரிய ஆச்சரியம் ஏற்படல. அந்த காலத்தில் வாழ்ந்த நபிக்கு பெரிய ஆச்சரியம் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுனால பெரிய ஆச்சரியமா தெரியல. அடுத்த வார்த்தையை சொல்றாரு, அல்லதி ஆஃபானி, ஆரோக்கியத்தோடு என்னை வைத்திருக்கிறானே அந்த ரப்பல் ஆலமீனுக்கே எல்லா புகழும் என்ற ஒரு வார்த்தையை நோய்வாய்ப்பட்டு கிடக்கக்கூடிய, நோய்களின் மொத்த இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறதா? நபி ஆச்சரியப்பட்டு கேட்டார், ஏப்பா உனக்கு என்ன, உனக்கு நோய் இல்லை, எல்லாம் இருக்குது, நீ என்ன சொல்ற, நீ ஆஃபானி அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தான்னு சொல்றியே அப்படின்னு ஆச்சரியத்தோடு அந்த நபி அந்த நோயாளி இடத்துல கேட்கின்ற பொழுது அந்த நோயாளி சொன்னாராம், என்னங்க இப்படி சொல்றீங்க, காலையிலையும் மாலையிலையும் எனக்கு எப்பெல்லாம் தண்ணி குடிச்சாலும், எப்ப தண்ணி குடிச்சாலும் சிறுநீர் கழிக்கிறப்ப சிரமம் இல்லாம போகுது, இதை விட பெரிய நியமத்தை அல்லாஹ் எனக்கு என்ன தரணும்னு கேட்டார். என்ன தரணும்? தண்ணி குடிச்சுட்டா சிறுநீரும் மலமும் சாதாரணமாக சிரமம் இல்லாமல் வெளியில போகுது, அதை விட பெரிய நியமத் வேறு என்ன இருக்க முடியும்? இந்த ஒரு நியமத்திற்காக என் வாழ்நாள் முழுவதும் இந்த வார்த்தையை சொன்னாலும் நான் முழுமையாக நன்றி செலுத்தவனாக முடியாது என்று அவர் சொன்னுகின்ற பொழுது இந்த நபி ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்விடத்தில் தன் நன்றி செலுத்த ஆரம்பித்தார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை முடிக்கிறார்கள். இன்னியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உங்கள் உடலில் அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்துகளை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, உங்களுக்குள்ளாக அஃபலா துபுசிரூன், நிறைய அத்தாட்சிகள் பார்க்க மாட்டீர்களா? கண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள், காதை எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த வாயிருக்கே சுபஹானல்லாஹ் எவ்வளவு பேசுது, எவ்வளவு பேசுது, என்ன பேசுனுங்கிறது இல்லை, எலும்பில்லாத நாக்கு என்ன வேணாம் பேசுங்கிற மாதிரி எவ்வளோ பேசுது இந்த நாக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அல்லாஹ் இந்த நாக்கில் கஞ்சியை குடிச்சிட்டு குறை சொல்ற அளவுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்தானே. வீட்டில் பொம்பளைய சமைச்சு போட்டதுக்கு பின்னாடி உப்பில்லை, உரப்பில்லை, அது இல்லை, இது இல்லைன்னு குறை சொல்றவுக்கு சுவை நரம்புகளை நாவில் படைத்தானே, அதுக்காவது ஒரு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அதுக்காவது ஒரு நன்றி? டேஸ்ட தான் வெளியில சொல்ல மாட்டோம், பெரும்பாலும் குறைகளைத்தானே சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா அதுக்காவது ஒரு நம்பி, நாவில் இருக்கும் சுவை நரம்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டால் அவனுடைய வாழ்க்கை கசந்து போய்விடும். டேஸ்ட் மட்டுமல்ல, வாழ்க்கையே கசந்து போயிடும். இன்னைக்கு நீங்க நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து கேளுங்களே,
அவங்களுக்கு சாப்பாடு சுகர், அதாவது ஸ்வீட்டு சாப்பிடாம, இனிப்பு சாப்பிடாம, சாப்பிடாம எதை சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி இருக்காரு, எதை சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி இருக்காரு. அவங்கள்ட்ட போய் கேட்டால் தான் தெரியும் என்னங்க சக்கரைன்னா என்னன்னு கேட்டு பாருங்க. சொல்றப்பே அவங்க கண்ணில் பிரைட்டாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். ஏன் அல்லாஹ் அந்த நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும், நோய் வந்தவங்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை தரணும், அந்த நோயின் எந்த கஷ்டத்தையும் அல்லாஹ் தொடர்ந்து யாருக்கும் தந்தரக்கூடாது, எதிரிக்கும் தந்தரக்கூடாது. நம்ம துவா செய்யறோம், ஆனால் யோசித்து பார்க்க வேண்டும், நோய்கள் இல்லாமல் அல்லாஹ் படைத்திருக்கிறான், அந்த நோய்கள் இல்லாமல் படைத்ததற்கு அல்லாஹிற்கு நம்ம நன்றி செலுத்திருக்கிறோமா? அல்லாஹோடு நமக்குண்டான உறவுகள் எப்படி இருக்கணும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே படுத்திருக்கிறார்கள். உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று விழிப்பு ஏற்படுகிறது. விழித்தவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தட்டி எழுப்பி, ஆயிஷா எனக்கு ஒரு சின்ன ஆசை நிறைவேற்ற வேண்டும் ஆயிஷா. என்ன யா ரசூலல்லாஹ், நான் நிறைவேற்ற காத்திருக்கிறேன். ஆயிஷா, என்னோடு நீ இருக்க உனக்கு ஆசை, என் ரப்போடு நான் இருக்க எனக்கு ஆசை சொன்னாங்க. என்னோடு நீ இருக்க உனக்கு ஆசை. பொதுவாக நபிமார்களுடைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாத்துக்கும் ஆசை, நபி நம்ம கூடவே இருக்கணும்னு ஆசை. அதான் சொன்னாங்க, என்னோடு நீ இருக்க உனக்கு ஆசை, என் ரப்போடு நான் இருக்க எனக்கு ஆசை. ஆயிஷா, நான் தொழுவதற்கு அனுமதி தருகிறாயா? யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களோட இருக்கிறதுக்குத்தான் ஆசைப்படுவேன், ஆனா உங்க ஆசை அதை விட ரொம்ப முக்கியமானது எனக்கு. என் ஆசையை நான் புறக்கணிக்கிறேன், என் ஆசையை நான் நிராகரிக்கிறேன், நீங்கள் ரப்போடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். நபிலான வணக்கத்திற்காக நபிகள் பெருமானார் சொல்லல் தொடர்பில் இருக்கிறார்கள். தக்பீர் கட்டி தொழுகிறாங்க, தொழுகிறப்ப ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா திடீர்னு வந்து பார்க்கிறாங்க, பாதங்களெல்லாம் வீங்கி இருக்கிறது, பாதங்களெல்லாம் வீங்கி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கருணையோடு கேட்டார்கள், கருணையோடு கேட்டார். அல்லாஹ் ஏற்கனவே கருணையோடு சொல்லியிருக்கிறான் ஒரு விஷயத்தை நபிக்கு, நபிக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கான் அல்லாஹ்? யா யுஹல் முஸ்தம்மில் கும் இல்லைல இல்லா கலீலா, விடி விடி நீங்க தொழுக தேவையில்லை யார சொல்லலாம், கொஞ்ச நேரம் தொழுதான் போதும். அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டான், குமில்லையில இல்லா கலீலா, என்ன அளவு, நிஸ்ஃபஹு அவின் குஸ் மின்ஹு கலீலா, ஒரு பாதி இரவோ அல்லது அதை விட சுருக்கமா தொழுதா போதும். அல்லாஹ் சொல்றான், தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்க தொழுக கூட வேணாம் யார சொல்லலாம், கொஞ்ச நேரம் தஸ்பீஹ் செஞ்சுட்டு நீங்கள் உறங்கலாம் என்று அல்லாஹ் சலுகை செய்து விட்டான், அல்லாஹ் இரக்கத்தோடு சொல்லிட்டான். ஆனாலும் கூட நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள், பாதங்கள் வீங்கி போகிறது. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க தொழுகுவோமான்னு கேட்கிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, நன்றியுள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா, நன்றியுள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா? அல்லாஹ்விற்கு நபியை விட நன்றி செலுத்தியவர்கள் படைப்புகளில் யாரும் கிடையாது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகளில் நபியை தவிர நபியை விட அதிகமாக யாரும் நன்றி செலுத்தவில்லை. ஆனால் அந்த நபி கூட பாதங்கள் வீங்க வீங்க அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த தொழுகிறார்கள். இன்றைக்கு நாம் பரலாக்கப்பட்ட தொழுகை கூட சற்று தள்ளித்தான் போய்விட்டது. பல காரணங்கள் நம்ம சொல்லலாம், நிறைய காரணம் சொல்லலாம். காரணத்துக்கா பஞ்சம், பொய் சொல்றதுக்கும் காரணம் சொல்றதுக்கும் அல்லாஹு அக்பர் கபீரா நிறைய வச்சிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவோடு நல்ல தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய, அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய அந்த நியமத்துகளை நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும், அல்லாஹ் நமக்கு இவ்வளோ நியமத்து செஞ்சிருக்கானே, இவன்ட்ட நாம எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். அல்லாஹ் நமக்கு சும்மா நீ என்னை நினைச்சு பாருன்னு சொல்லல, வாக்கு கொடுக்கிறான் அல்லாஹ். என்ன வாக்கு? நிறைய விஷயங்களை தொடர்ந்து சொல்லலாம், சுருக்கமாக ரெண்டு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் ஒரு வாக்கு கொடுக்கிறான், ஃபதுகுரூனி அத்குருக்கும், ஃபதுகுரூனி என்ன நினைச்சு பாருங்க, மனிதர்களை பார்த்து சொல்லுகிறான், என்னை நினைத்து பாருங்கள் மனித சமூகமே, நீங்க நினைச்சு பார்த்தா நான் என்ன தருவோம் தெரியுமா, அத்குருக்கும், நான் ஒன்ன நினைச்சு பார்ப்பேன். அல்லாஹ் நம்மளை நினைச்சு பார்க்கிறனா சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் நம்மை நினைத்து பார்க்கிறான் என்று சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாது, அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்க்கிறான். ஆனாலும் தனிப்பட்ட பாசத்தோடு, இரக்கத்தோடு, நம் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கரிசனத்தோடு அல்லாஹ்வின் பார்வை நம் மீது எப்பொழுது படும், ஃபத்குரூனி அவனை நினைத்து பார்த்தால் படும். ஃபத்குரூனி அது குறுக்கும்,
அல்லாஹ் ஒரு வாக்கு கொடுத்துட்டான். நம்ம நினைச்சு பார்க்கணும். எப்படி நினைக்கிறது? பதுக்குரு, நீ நினைச்சு பாக்குறா எப்படி? வேறொரு இடத்துல அல்லாஹ் விளக்கத்தை சொல்றான், அகிமிஸ்ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், விடாம தொழுங்க, பேணுதலாக தொழுங்க, பயபக்தியோடு தொழுங்க, சோம்பேறித்தனத்தோடு தொழுகாதீங்க, அங்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டு தொழுகாதீங்க, முனாஃபிக்கின்களுடைய தொழுக வேண்டாம், பயபக்தியோடு என் சிந்தனையோடு நீங்கள் தொழுங்கள், அகிமிஸ்ஸலா தொழுங்க. எதுக்காக? லிஸிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ் எப்படி நினைவு கூறுவது? தொழுகையின் மூலமாக நினைவு கூறுங்கள். பதுக்குருவோடி, நீங்கள் தொழுகையின் மூலமாக என்னை நினைவு கூர்ந்தால் அது குறுக்கும். உங்களை நான் நினைச்சு பார்ப்பேன், நான் உங்களை மறந்துட மாட்டேன், உங்களை நான் மறக்க மாட்டேன். அல்லாஹ் மறந்துட்டா என்னாகும் தெரியும்? அல்லாஹ்வுக்கு மறதி கிடையாது, அல்லாஹ்வுக்கு மறதிங்கிறது கிடையாது. அல்லாஹ் சில இடத்துல குர்ஆன்ல சொல்லுவான், சில இடத்துல குர்ஆன்ல சொல்லுவான், அவனை மறந்துட்டேன்னு சொல்லுவான். எதுக்காக நேட்டம்னா, நீ வந்து என்னுடைய வசனங்கள் வர்றப்ப எப்படி நீ மறந்த மாதிரி போயிட்டியோ, அதே மாதிரி உனக்கு கண்டுக்காம நான் போயிட்டு நல்லா சொல்லுவான். அது எப்ப? கயாமத்துல எழுப்புவான் சில பேர்த்த, கயாமத்துல சில பேர்த்த எழுப்புவான். எழுப்புறப்ப குருடர்களாக எழும்புவார்கள், குருடர்களாக எழுப்பப்படுவாங்க. அப்ப அவங்க கேட்பாங்க, நீ ஹஷர்தனி, ஆமா, ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய்? வகது குண்டு பசீரா, நான் உலகத்துல பார்வையோடு தானே இருந்தேன், எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் இருந்துச்சு, மறுமையில் எழுப்புகின்ற பொழுது என்னை குருடனாக எழுப்புகிறாயா அல்லாஹ் என்று அவன் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், கதாலிக்கு அப்படித்தான், அப்படித்தான் என்ன, உலகத்துல இருக்கிறப்ப பார்வையை கொடுத்தனே, குரானை உட்கார்ந்து பார்த்தியா அல்ல கேட்பான், குரானை உட்கார்ந்து பார்த்தியா லோகருக்கு பின்னாடி ஓதுறப்ப எந்திரிச்சு எந்திரிச்சு ஓடனையே, அங்க இங்கேயும் போய் உட்கார்ந்துகிட்டே தவறி கூட பக்கத்துல வந்து உட்கார்ந்துட கூடாதுங்கிறதுல மிக கவனத்தோடு செயல்பட்டாயே. எல்லாம் நாளைக்கு மறுமையில கேட்பான், மிக கவனத்தோடு செயல்பட்டாயே, ஏதாவது மூல கிடைச்சா உட்கார்ந்து நாலு பேர் சுத்தி சுத்தி உட்கார்ந்து பேசினையே, இதெல்லாம் கேட்பான். நாங்க சொல்றேன்னு நினைச்சுக்கோ, இதெல்லாம் கண்டிப்பா கேட்பான், ஏன்னா இதெல்லாம் நாளைக்கு மறுமையில வரும். குர்ஆன் ஓதுறப்ப எந்த தேவையும் இல்லாமல், சரி அங்க எங்கேயும் போய் நின்றுக்கிறதுக்கு வந்து உட்கார்ந்து ஓதலாமேன்னு ஒரு ஆளு பாவம் தொழுகு முடிச்சுன்னு குர்ஆன் மஜ்லிஸ் நடைபெறும், அமருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்யட்டுன்னு 17 நாளா சொல்றானே, ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு ஆளாவது அதிகமா உட்கார்ந்துச்சா? உட்காரல்ல, உட்காரல்ல, அல்லாஹ் கேட்பான், அத்த கதாலிக்க, இப்படித்தான் என்னுடைய வசனங்கள் வருகின்ற பொழுது, என் அறிவிப்புகள் வருகின்ற பொழுது, என் எச்சரிக்கை வருகின்ற பொழுது, என் சுப செய்து வருகின்ற பொழுது, எதையும் கண்டுகொள்ளாமல் ஏதோ உன் இஷ்டத்துக்கு நீ போனையப்பா, அது மாதிரி என் இஷ்டத்துக்கு நான் இருக்கிறேன், நீ குருடனாகத்தான் இருப்பாய் என்று சொல்லி அல்லாஹ் எழுப்புவான், அல்லாஹ் எழுப்புவான். அல்லாஹ் ஞாபகத்துல வச்சிருந்தா அது குருவனி, அல்லாஹ் நாம நினைவு கூர்ந்து அவனுடைய ஞாபகத்தில் நாம் இருந்தால், லா கௌஃபுன் அலைஹும் வலாஹும் யஹ்சனூன், உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, எந்த விதமான சோதனையும் கிடையாது. மறுமையில் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். அடுத்து ரெண்டாவது வாக்கு சொல்லி நான் முடிக்கிறேன், ரெண்டாவது வாக்கு சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் சொன்னான், லயின் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், லயின் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும். நபி அவர்கள் தொழுத அந்த தொழுகையில் இந்த இரண்டு வாக்குகளும் பேசப்படுகிறது. தொழுதார்கள் எதற்காக? அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக. தொழுதார்கள் எதற்காக? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக. அப்ப தொழுகை அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு காரியம். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக தொழுகின்ற பொழுது அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவான், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருகிறேன். அல்லாஹ் எதை அதிகப்படுத்துவான்? அல்ல எதங்க அதிகப்படுத்துவான்? ஒரு தாய் தன் பிள்ளைக்கு நல்லதை மட்டும்தான் அதிகப்படுத்துவான், நல்லதை மட்டும்தான் அதிகப்படுத்துவார், ஒரு கெட்டதை தந்துட மாட்டா. ஒரு தாயோ தந்தையோ சகோதரோ யாருமே தன்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு, தன் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு கெட்டதை கொடுத்துட மாட்டாங்க. ஒரு தாயே தன் பிள்ளைக்கு கெட்டதை நினைக்க மாட்டாள் என்கின்ற பொழுது, 70 தாயை விட என் ரப்பு மிக பாசத்திற்குரியவன் என்று சொன்னால், என் ரப்பு எனக்கு எதை தருவான்? லயின் ஷகர்தும், நீங்கள் நன்றி செலுத்துங்கள், லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருகிறேன். சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, இஹ்லாஸை, ஆயிலை, வாழ்க்கை பரக்கத்தை, நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ எல்லாவற்றையும் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறார். அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறார். அப்ப அல்லாஹ்வோடு நம் உறவு எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு செஞ்ச நியமத்துகளை யோசிச்சு, அல்லாஹ் நமக்கு செஞ்ச அந்த ஒவ்வொரு வெகுமதிகளையும் நம்முடைய கற்பனைகள் கொண்டு வந்து அல்லாஹுவை நாம் வணங்க வேண்டும், அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்த வேண்டும். அவன் நினைத்து பார்ப்பான், அவன் நமக்கு அதிகப்படுத்துவான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹுவை நினைக்கக்கூடிய தொழுகைங்கிறத மட்டும் ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கிறதாக இருந்தா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் அப்படிங்கிற வார்த்தையை மனசுல வச்சுக்கோ.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனா என்ன அர்த்தம்? என்ன பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ். சுருக்கமா அவன் யார்? ரஹ்மான், அவன் ரஹீம். அவன் யார்? மாலிகி யோமிதி. பாருங்க, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரஹ்மான், ரஹீம், மாலிக் யோமிதி. கிட்டத்தட்ட இந்த மூணு வசனங்கள்ல ஒரு மூணு நாலு பேரை சொல்றான். தன்னுடைய பெயர்களை சொல்லி என்ன செய்யறான்? அவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். அவன் என்று படர், அதாவது என்ன சொல்றது, வேற முன்னிலை தன்னிலை படர்க்கின்னு சொல்ற அல்ல, அந்த ஒரு விஷயத்தை சொல்றான். அப்படி அவன் அவன்கிறான். ஆனா உன்னை வணங்குகிறேன் என்று சொல்றப்ப என்ன செய்யறான்? ஐயாக்கன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறான். அவன் ரஹ்மத்தானவன், அவன் இரக்கம் காட்டுபவன் என்று அவன் எவன் என்று சொல்லிவிட்டு இந்த இடத்துல என்ன செய்யறான்? வணக்க வழிபாடுகள், ஐயாக்கன புதுவ ஐயாக்கன, உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறேன். அந்த வார்த்தையை சொல்றப்ப உங்களுடைய பார்வையில் அல்லாஹுடைய வல்லமை வேண்டும். நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பதை போல, அல்லாஹ் உங்களை பார்ப்பதை போல உங்களுடைய வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளாக நம் வணக்க வழிபாடுகள் மாறிவிட்டால் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தவனர்களாக நாம் மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு, நம் சந்ததிகளுக்கும், உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹிற்கு கடைசி வரை அவனோடு நல்ல உறவோடு, அவனோடு நல்ல உறவு, நல்ல உறவுன்னு சொன்னோம்னா அவனை பற்றிய நல்ல சிந்தனைகள், அவனை பற்றிய நல்ல நல்ல வார்த்தைகள், அவன் நமக்கு என்னைக்கு மோசம் செய்ய மாட்டான், எது செஞ்சாலும் அது கயிறு தான் அப்படிங்கிற மாதிரி நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கடைசி வரை நம்முடைய ரூஹு பிரிகின்ற வரை அவனை வணங்குவதிலிருந்தும் ஒரு நொடி கூட நாம் இனசீர்கள் பின்வாங்கிவிடக் கூடாது. கடைசி வரை அவனை வணங்குவக்கூடிய நல்லதொரு மனிதர்களின் பட்டியலை நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன் வாஹிரத ஆவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக, வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன். வஸ்ஸலாமு على المرسلين والحمد لله.